படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, படம் செம்மையாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து படத்தில் மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எமோஷன் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்திருந்தது. இல்லை ரொம்ப இப்போ அந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ரெண்டுத்தையும் அவங்க கனெக்ட் பண்ணது சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா ஜென்ரலாக ஒரு படம் பார்க்கும்போது ப்ரெசண்ட்டில் காட்டுவாங்க, ஒரு 150 இயர்ஸ் முன்னாடின்னு சொல்லிட்டு அதை வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க, ப்ரெசன்ட் அப்படியே விட்டுருவாங்க, அது எங்கே போச்சு என்ன சந்தேகம், அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து நிற்கும். அந்த மாதிரி இல்லாமல் ப்ரெசன்ட்லேயும் ஒரு கதை போயிட்டுருக்கு, பாஸ்ட்லேயும் ஒரு கதை போயிட்டுருக்கு, இங்கேயும் ஒரு ஒரு கிளைமேக்ஸ் தேவை, அங்கேயும் ஒரு கிளைமேக்ஸ் தேவைன்னும் போது இது எதையும் அவங்க பேலன்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரோட அந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய டைலாக்ஸ் ஆகட்டும், அவங்க சொல்கிற இது எதுவுமே வந்து அதிகமாக இல்லை, ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக இல்லாமல் இந்த இடத்துக்கு என்ன தேவையோ, அவங்க அந்த கிராமத்தில் என்ன பேசுவாங்களோ, அவங்க ஒன்று நடந்தால் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் போகுது படம். ரொம்ப என்ன சொல்கிறது, யதார்த்தமாக சும்மா நமக்கு இது ஒரு கிராமத்துக்குள்ளேயே போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே தான் இருக்குது. புதுசாக ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு வர்றார், இப்போ காளி வெங்கட்லாம் பார்த்தோன்னா அவர் இது வரைக்கும் லீடில் நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம், அவர் இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஒரு போஸ்ட்மேனாக அவர் அந்த கிராமத்தில் என்ன பண்ணுறாரு செய்கிறன்போது ரொம்ப பொருந்திருக்கு அவர் அந்த கேரக்டர் பண்ணது. ஸோ மற்றபடி ஃபஸ்ட் ஆஃப் சூப்பர் ப்ரோ, ஃபஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போயிட்டாங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி காமெடியாக போயிட்டுருக்கும், செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி கலகலன்னு அதுலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக ஓகே பா ஜோக்ஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப இப்போ தான் கதைக்குள்ளே போகணுன்னு வர மாதிரி இருக்கும். படத்தில் எமோஷன்லேருந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்க்கலாம். ரொம்ப த்ரில்லர் அது இதுன்னு நம்ம பார்த்து பார்த்துட்டு, ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது இதில். அது படம்னால மைனஸ்னு எதுவும் தெரியல பிரதர், ஏன்னா எல்லாமே கரெக்டாக வந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு எண்டிங் தான் மெயின் ஒரு படத்துக்கு, நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் 3 மணி நேரம் உட்காந்து பார்த்தாலும் கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக அது உட்காரலன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக அது பார்க்கும்போது எல்லாமே மியூசிக் நல்லா வந்திருக்கு, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, எதுவும் மைனஸ்னு பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு தெரியல. இது அந்த குலதெய்வம் அதை மெயினாக வச்சு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு போஸ்ட்மேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டாக நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு. ஆமாம் ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஆமாம் காமெடியாக தான் அந்த அளவுக்கு இருந்துச்சு ஓரளவு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருந்துச்சுமா. போஸ்ட்மேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இப்போதைக்கு அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்போ அங்கேயே தங்குறது ரொம்ப கஷ்டம். ஹீரோயினையும் சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்ல படம் வருவோம். காமெடி காமெடியெலாம் நம்ம செம்மையாக இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப சிரித்து நம்ம சந்தோஷப்பட்டோம். லாஸ்ட்டில் ஹீரோ அந்த மாதிரி இறந்தது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நடந்து ஃபஸ்ட் ஹாஃப் நடந்துச்சு. ஓவரால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தம்மா இது, குழந்தைங்களாம் குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்க்கலாம், குழந்தைங்க புரிஞ்சுக்குங்க இப்போதைக்கு நல்ல இதுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இருந்ததுங்க சார், என்ன மெசேஜ் போஸ்ட்மேனு எப்படின்றத தெரிஞ்சுக்கணும். படம் அந்த லொக்கேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, போய் பார்க்கணுன்ற ஆசை இருக்குது. கதை முதல் ஆஃப் வந்து காமெடியாக இருந்தது, ரெண்டாவது ஆஃப் வந்து அழுகியாக வந்துடுச்சு, அவ்வளோதான். அதான் காமெடியாக நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஆஃபு, செகண்ட் ஆஃப் வந்து நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த லொக்கேஷன் எல்லாமே நல்லா இருந்ததுங்க சார். படம் உண்மையிலே நல்லா இருக்கு, டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்டோரி உண்மையிலே நல்லா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்டோரி நல்ல ஸ்டோரி பார்த்த ஃபீலே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போஸ்ட்மேனு வந்து இந்த மலை பிரதேசத்தெலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றதெல்லாம் அதில் காமிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கேன். சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு, நல்லா அனிருத்துக்கு தம்பி போட்டால் எப்படி இருக்கும் அதேமாரி இருக்குது. உண்மையிலே மைனஸ்லாம் எதுவுமே சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க, ஏன்னா ப்ளஸ்ஸுனா பார்த்தீங்கன்னா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, ஸ்டோரி ஃபுல்லாகவே அந்த தேனி சைடு எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. படம் நல்லாயிருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காங்க, லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த கழுமரம் எதிர காட்சி வந்து இதுவரையும் எந்த படத்துலையுமே இடம்பெறல, அவார்டு வாங்கும் படம் நிச்சயம், அவார்டு வாங்கும். மெசேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இந்த ஆங்கிலேயர்கள்லாம் இது பண்ணாங்கள்ல அது வந்து எல்லாத்துக்கும் தெரியாது, அது வந்து இப்போ புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. படம் சூப்பராக வந்திருக்கு, காமெடியாகவும் இருக்குது இதாகவும் இருக்குது. சாங்கு சூப்பர் சாங்கு, ஒரு சாங்கு செம்மையாக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு ப்ரோ, படம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு ப்ரோ, படம் ப்ரோ உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரோ.
ஸோ கான்செப்ட் வந்து முதல் அஞ்சல்காரர் தபால் துறையிலேருந்து வந்த அந்த மாதிரி தான் பேஸு. அது பேசிக் வந்து என்னென்னா குலசாமிக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதைகளை பற்றி சொல்கிறாங்க. ஏன் இந்த குலசாமிக்கு பின்னாடி ஒவ்வொரு சுவாரஸ்யம் இருக்குல்ல அதை பற்றி. காளி வெங்கட் சூப்பராகவே நடிச்சிருந்தார். ஃபீல் குட் மூவி தான், எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். டேரக்டர் புது டேரக்டர் தான் நினைக்கிறேன், ஆனால் நல்லாவே எடுத்திருந்தார். ஆ ரொம்பவே நல்லா இருந்தது ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் நான் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிக்க மாட்டேன், மொத்தமாக படம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஃபீல் குட் தான். அவசர அவசரமான படங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்பவே நல்லதாக இருக்கும். போஸ்ட்மேனோட ஏன்ஷியன்டில் என்ன பண்ணியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட்மேன்னா எப்படி இருந்தாங்க அப்படின்றது காமிச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பர். ஆ நல்லா காமெடியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அப்படியே டோட்டலாக எமோஷனலாக இருந்துச்சு. நல்லா எல்லாருமே ரிலேஸிங்காக அடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பராக சூப்பராக இருக்கு, நல்லா பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஓவரால் எல்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் போஸ்ட்மேன் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். அதை பார்த்தா நல்லா இருக்குங்க, குட் ஃபோட்டோகிராஃபி, நம்ம ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. நல்லா காமெடியாக இருந்துச்சு, மெசேஜபிளாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. புரியல, இல்லை இல்லை நல்லா இருக்கு. அதாவது த்ரில்லிங்காக இல்லை, நம்ம நிறைய விஷயம் பார்க்கணும், நிஜமாக எல்லோரும் பார்க்கணும் இந்த படம், நல்லாயிருக்கு. ஏங்க தபால்ன்ற ஒரு விஷயம் இப்போ உருவானுச்சு, நமக்கான குலசாமி இப்போ உருவானுச்சு, ரெண்டையுமே சொல்கிறாங்க பாருங்கள், நல்லா இருக்குங்க. பெரிய விமர்சனத்தில் நல்ல படம் தான் பாருங்கள், சூப்பராக இருக்கு. நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கோசம் இந்த படம். எப்படி காப்பாற்றிருக்காங்க, வெள்ளையர்கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக போச்சு. ஸ்டோரி சொல்லி பார்த்தா செகண்ட் த்ரில்லிங்காக இல்லை, அந்த ஸ்டோரி வந்து வெள்ளையர்கிட்டேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கோசம் நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. புரியல, ஓவராலான படம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. பேரலல் யூனிவர்ஸ் பற்றி எடுத்திருக்காங்க, ஒரு வாட்டி பார்க்கலாம் சும்மா. ஆ நல்லா நடிச்சிருக்காரு, ரெண்டு பேரும் ஆக்டிங் நல்லாயிருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். பேரலல் யூனிவர்ஸில் வந்து எப்படி லவ் போர்ஷன் தான் இருந்தது, ஃபுல்லாக லவ் மூவி தான். அந்த பேரலல் யூனிவர்ஸில் வந்து எப்படி அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸுக்கு எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி தான், அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான்.